வஞ்சிர மீன் குழம்பு. இதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கிலோ வந்து வஞ்சிர மீன் வாங்கி வச்சுருக்கிறேன். வாங்கி வச்சு நல்லா வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நான் தேங்காய் தான் விட்டு செய்கிறேன். தேங்காய்ல கொஞ்சமாக கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேஸ் ஆட் பண்ணிட்டு பூண்டு நம்ம கைக்கு ஒரு கை பூண்டு, பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு வந்து நல்லா செவக்க வந்ததும் நான் வந்து ஒரு கால் கிலோ கொஞ்சம் அதிகமாக வந்து ஒரு 300 கிராம் இருக்குங்க, அதை வந்து சாம்பார் வெங்காயம் நல்லா உரித்து அதை வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து மிக்சியில் வந்து குறை குறைப்பாக அரைச்சி அதை ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த சாம்பார் வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கணும், இந்த மாதிரி வதங்கி வந்துடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும் குழம்பு. அதோடய பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஒரு 2.5 தக்காளி, புளி, இங்கே மிளகாத்தூள், பழம் மிளகாத்தூள், அடுத்து வந்து மஞ்சப்பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். இதுதான் வந்து குழம்புக்கு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். நம்ம வெறுமனை பவுட்ரு சேர்க்காமல் இந்த மாதிரி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கு தான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் அடியில் ஒட்டிருந்தால் கூட நல்ல பெரிய கனமான பாத்திரத்தில் செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி ஆட் பண்ணோம். இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும், தெற்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையானது நம்ம வந்து புளி, வெங்காயம், சாரி புளி, தக்காளி, இந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அரைக்கிறப்ப வந்து நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் நமக்கு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து கொதி வரணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் 2 இருந்தால் கிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மாங்காய் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அது கொதிக்கட்டும். இப்போ நம்ம வந்து மீன் பொரிக்கிறதுக்கு தேவையானதில் எடுத்து வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதோட லெமன் ஜூஸு, இதோட நம்ம எந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோமோ அந்த எண்ணெய்ட்டு 1 ஸ்பூன் எண்ணெய். நான் வந்து தேங்காய் தான் எப்போவுமே ஃப்ரை பண்ணுவேன் மீனுக்கு மட்டும், நான் அதனால் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இது மட்டும்தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து ஈஸியாக பேஸ்ட் மாதிரி ஆயிரும். மீன்லேயும் மசாலா ஒட்டியிருக்கும், வேறு எந்த பவுடருமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ரைஸ் ஃப்ளாரு, கார்ன்ஃப்ளார் எதுவுமே வேண்டாம், இதுவே போதும் நமக்கு. அதே மாதிரி எண்ணெய் நம்ம எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப கை வந்து காந்தல் இருக்காது. இல்லைனா சில சம்டைம்ஸ் வந்து கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி காந்தும், இந்த சில்லி பவுடர்லாம் பட்டுனே கையெல்லாம் எரியும். இப்போ இந்த எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால நமக்கு எரியாது. மீன்லேயும் மசாலா எல்லாமே நல்லா ஒட்டிக்கிறோம். நான் எல்லா மீன்லேயும் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊறணும். நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாம். இது ஊறட்டும். இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மூடி போட்டு வச்சுருந்தேன், நல்லா கொதிச்சிருச்சு, இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நல்லா செக் பண்ணிக்கணும். உப்பு காரம் ஏற்கனவே எல்லாமே நான் கரெக்டாக தான் போட்டிருக்கிறேன். சூப்பராக இருக்கும், இந்த அளவு திக்னஸ் போதும். இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மீனை வந்து 1 பை 1 ஆட் பண்ணலாம். நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவு நமக்கு திக்னஸ் வரணும். தேங்காய் சில பேர் தேங்காய் சேர்க்குறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி கொதிச்சிடும்போது தேங்காய் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நான் தேங்காய் சேர்க்கலை. தேங்காய்க்கு பதில் தேங்காய் பால் கூட எடுத்து செய்யலாம். ஏன்னா இதுவே சூப்பராக இருக்கும், 2 நாள் வச்சு சாப்பிட்லாம், ஒன்றாகாது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மீன் டக்குன்னு வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.